வணக்கம். உழவர் திருநாளாம் தை திருநாள் என்றாகும். அந்த வகையில் இந்த நாளில் தை திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து வசந்த சொந்தங்களுக்கும் வசந்தம் தொலைக்காட்சியினுடைய இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அந்த வகையில் இப்போது முதல் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் துரிய பவினோத் கண்ணன். கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றுக்கு மத்தியில் சுகாதார வழிமுறைகளுடன் உலகெங்கும் வாழும் இந்துக்கள் தை திருநாள் கொண்டாட்டங்களில் நாட்டின் டயர் தேவையை பூர்த்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய தெற்காசியாவின் மிகப்பெரிய டயர் தொழிற்சாலை திறந்து வைப்பு. கடந்த 24 மணி காலங்களில் கொரோனா கொத்தணியில் 692 பேர் இணைவு, 480 பேர் குணமடைவு. நாளையும் நாளை மறுதினமும் பலத்த மழை பெய்யலாம், வளிமண்டலவியல் எதிர்ப்பு கூறல். ஜனாதிபதி பதவியிலிருந்து விடைபெறுவதற்கு முன் டிரம்பின் கரங்களில் குற்றவியல் பிரேரணை. உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை இன்று உலக வாழ் தமிழ் மக்கள் கொண்டாடுகின்றனர். இன்றைய நாளில் பொங்கல் பொங்கி சூரியனை வழிபட்டு சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் பண்டிகையாக இந்த தை திருநாள் அமைகிறது. உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயரை நுகரத் தொடங்கும் தை மாதத்தின் முதல் நாளே தைப்பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. சங்ககால அறுவடை காலத்தில் நல்ல மழை பெய்யவும் நாடு செழிக்கவும் பெண்கள் தை மாதத்தில் விரதத்தை கடைபிடித்ததாக வரலாறு கூறுகிறது. சிறந்த விளைச்சல் கொடுத்தமைக்காக பூமி, சூரியன், கால்நடைகள் போன்றவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. இதுவே நாளடைவில் பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட அனைவரும் கொண்டாடும் தைப்பொங்கல் திருநாளாக மாற்றம் பெற்றது. தைப்பொங்கலுக்கு தமிழர் திருநாள் என்பதைப் போல் உழவர் திருநாள் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. இந்நாளில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் நீங்கி நல்வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இப்பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தை மாதம் பிறக்கும் போது பொங்கல் பானை வைக்கப்படுவது தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும். மாதம் பிறக்கும் நேரப்படி அடுப்பில் பொங்கல் பானை வைக்கப்பட்டு அதற்கு பொட்டு வைத்து பானையை சுற்றி கொத்து மஞ்சள் கட்டி அதில் பால் ஊற்றி அடுப்பு பற்ற வைக்கப்படும். பால் பொங்கியதும் குடும்பத்திலுள்ள அனைவரும் பொங்கலோ பொங்கல் என கூறி பொங்கலை வரவேற்பர். பொங்கலின் சிறப்பம்சமே கரும்பும் கொத்து மஞ்சளும் தான். தைப்பொங்கல் அன்று பால் பொங்கல், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகியவை சூரியனுக்கு நிவேதனம் செய்யப்படும். சூரியனுக்கான நிவேதனம் என்பதால் வீட்டின் மாடியிலோ வீட்டு முற்றத்திலோ தேரேறி சூரியன் வருவது போல கோலமிட்டு அதற்கு அருகில் நிவேதன பொருட்கள் வைக்கப்பட்டு சூரிய பகவானுக்கு நன்றி நவிழும் பூஜை நடைபெறும். இந்நன்னாளில் கோவில்களிலும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படும். இதை விளை உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளான மாட்டுப்பொங்கல் அல்லது பட்டிப்பொங்கல் நிகழ்வு நாளை நடைபெற உள்ளது. மாட்டுப்பொங்கல் அன்று உழவர்கள் வருடம் முழுவதும் தங்களுக்காக உழைத்த மாடுகளுக்கு நன்றி தெரிவித்து அவற்றை வழிபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் தை திருநாளை தாங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு புதிய ஆண்டின் விடியலாக கருதுகின்றனர். அம்மகிழ்ச்சியை கொண்டாடும் எமது நாட்டின் சகோதர தமிழ் மக்களுடன் தானும் மகிழ்ச்சியுடன் இணைந்து கொள்வதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உலக வாழ் தமிழ் மக்களால் இன்று கொண்டாடப்படுகின்ற தை திருநாளையொட்டி வெளியிட்ட வாழ்த்து செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார்.
உழவர் திருநாளான தைப்பொங்கல் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் முதன்மையான சமய மற்றும் கலாச்சார பண்டிகையாகும். இது இயற்கையுடன் பிணைந்த விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பாரம்பரிய வாழ்க்கை முறையையும் பயிர்களுக்கு வளம் சேர்த்து சூரியனுக்கு நன்றி செலுத்துவதையும் குறிக்கிறது. விளைச்சலின் மூலம் கிடைக்கும் புத்தரிசியை பாலுடன் சேர்த்து பொங்க வைத்து தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் முழு உலகிற்கும் சுபீட்சம் கிட்ட வேண்டிய அவர்களது பிரார்த்தனை வெற்றி அளிக்கட்டும். இன மத பேதமின்றி இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் சுபீட்சத்தை கொண்டு வருவது எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். நன்றி உணர்வு என்பது இலங்கை சமூகத்தின் ஒரு தனித்துவமான ஒரு பண்பாகும். பாரம்பரிய விழுமியங்களை கொண்டுள்ள தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடும் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜனாதிபதியின் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமாதானத்திற்காக உறுதி பூணும் ஒரு தேசிய நல்லிணக்க நாளாக தைப்பொங்கல் திருநாள் அமைவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களினால் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் தலை சிறந்ததாகவும் உயர்வானதாகவும் இந்த பண்டிகை போற்றப்படுகிறது. தமது உழைப்புக்கு உதவிய இயற்கைக்கு நன்றி உணர்வை தெரிவிக்கும் நன்னாளாகவும் தைப்பொங்கல் விளங்குகிறது. இயற்கையின் பெருமதி, சமத்துவத்திற்கு மதிப்பளிக்க வேண்டியதன் முக்கியத்துவம், நன்றி தெரிவிக்கும் உயரிய பண்பு போன்ற அனைத்து மனிதங்களினதும் மனிதநேய கருத்துக்களை இந்த பண்டிகை எமக்கு எடுத்தியம்புகிறது. நாட்டை கட்டி எழுப்பும் சுபீட்சத்தின் நோக்கு இலக்குடன் இலங்கை மக்களது வாழ்க்கையை முன்னேற்றிச் செல்லும் இந்த தருணத்தில் இலங்கை மற்றும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் உவகையுடன் கொண்டாடும் இந்த திருநாள் மகிழ்ச்சிகரமாகவும் அமைய வேண்டும். அவர்களது எதிர்பார்ப்புகள் நிறைவேறி சாந்தி சமாதானத்துடன் சௌபாக்கியத்துடனும் வாழ இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாகவும் பரஸ்பர புரிந்துணர்வுடன் கூடிய நட்பின் அடையாளமாகவும் தை திருநாள் அமைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பாரம்பரிய கலாச்சார அடையாளத்தை மதிப்பதுடன் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பிரிக்க முடியாத தொடர்பை அடையாளப்படுத்துவதாகவும் இந்த தை திருநாள் அமைகிறது. தற்போது உலகிற்கு தேவைப்படுவது நல்லிணக்கமாகும். நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான மனிதகுலத்தின் பொறுப்பு மகத்தானது. இதற்கு தை திருநாளும் ஒரு பாலமாக அமைக்கப்பட்டால் உலகம் இன்னும் அழகாக மாறும். மக்களிடையே ஒற்றுமை மற்றும் சமூகத்தில் நட்புணர்வு புதுப்பிக்கப்பட்டு எதிர்கால வெற்றிக்கான ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது மக்களின் வாழ்விடங்களிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் புது மகிழ்ச்சி பொங்கிடும் என்ற பெரும் நம்பிக்கையோடு பிறந்திருக்கும் தைப்பொங்கல் திருநாளை அகமகிழ்ந்து வரவேற்போம் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழ்வெங்கும் வலி சுமந்த எமது மக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையில் பிறந்திருக்கும் தைப்பொங்கல் திருநாள் தம் வாழ்வில் புது மகிழ்வை தந்திடும் என்று எதிர்பார்ப்பதை நான் உணர்கிறேன். கொடிய நோய் தீர்ந்து எமது மக்கள் குதூகலித்து வாழ வேண்டும். பதற்றங்களும் அச்சம் தரும் சூழலும் இனி இங்கு இல்லை என்ற நிலை நீடிக்க வேண்டும். வறுமையற்ற வாழ்வு மலர வேண்டும். சுபீட்சம் மிக்க வாழ்வு நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என அவரது செய்தியில். கிறிஸ்டினா, இம்முறை தைப்பொங்கல் பண்டிகை கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே கொண்டாடப்பட்டது இல்லையா? நிச்சயமாக வினோத், இம்முறை சற்று வித்தியாசமான பண்டிகை தான் கொண்டாடப்பட்டது. அதாவது கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி மக்கள் பண்டிகையை கொண்டாடினர். அவ்வாறே ஆலயங்களிலும் பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. அரசாங்கத்தின் சுகாதார வழிமுறைகளுக்கமைய இன்று காலை பம்லப்பிட்டி புதிய கதிரேசன் கோயிலில் ஆலய பிரதம குரு பிரம்மஸ்ரீ நாகராஜ குருக்கள் தலைமையில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. மலேக ஆலயங்களிலும் தை திருநாளையொட்டி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் இன்று அதிகாலை அபிஷேக அலங்கார பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு பிரம்மஸ்ரீ சந்திரானந்த சர்மா குருக்கள் தலைமையில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலும் விசேட பொங்கல் நிகழ்வும் பூஜையும் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ஆதி சவுந்தரராஜ குருக்கள் தலைமையில் வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய முன்றலில் பொங்கல் பொங்கப்பட்டு சூரிய பகவானுக்கு விசேட பூஜைகளும் இடம்பெற்றன. திருகோணமலை பஞ்சேஸ்வரங்களில் ஒன்றான திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் விசேட தை திருநாள் பூஜைகள் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சண்முகரத்னம் குருக்கள் தலைமையில் பூஜைகள் இடம்பெற்றன. பொதுமக்கள் சமூக இடைவெளியை பேணி பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர்.
திருகோணமலையில் பிரசித்தி பெற்ற பத்ரகாளி அம்மாள் கோவிலில் தைப்பொங்கல் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ரவிச்சந்திர குருக்கள் தலைமையில் பூஜைகள் இடம்பெற்றன. இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவை ஏற்பாடு செய்த தைப்பொங்கல் விழா கூட்டுத்தாபன முண்டலில் இடம்பெற்றது. தமிழ் சேவை பணிப்பாளர் ஆர் கணபதி பிள்ளை தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசாரத்து ஜெகத் விக்ரமசிங்க பிரதம அதிதியாக இதில் கலந்து கொண்டார். பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகே உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் பிரசன்னமாக இருந்தனர். அரசாங்கத்தின் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய பூஜைகளும் இடம்பெற்றன. கூட்டுத்தாபன அதிகாரிகள் ஊழியர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். டொரிண்டன் முருகன் கோவில் கண்ணன் குருக்கள் பூஜை வழிபாடு நடத்தி வைத்தார். வவுனியாவில் கொரோனா தொற்று காரணமாக இம்முறை பொங்கல் பண்டிகை கலை இழந்துள்ளது. எனினும் வவுனியா சின்னத்தம்பனை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. வவுனியா ஆதிவிநாயகர் ஆலயத்திலும் சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன. குறும்மன் காடு ஸ்ரீ காளியம்மன் தேவஸ்தானம், வைரவ புடியங்குளம் ஆதிவிநாயகர் ஆலயம், அருள்மிகு மாடசாமி ஆலயம் உள்ளிட்ட சகல இந்து ஆலயங்களிலும் விசேட பூஜைகளும் இடம்பெற்றன. மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் தைப்பொங்கல் வழிபாடுகள் இடம்பெற்றன. கிறிஸ்தவ மக்கள் நாட்டில் கொரோனா அச்சுறுத்தல் நீங்க வேண்டுமென்றும் விவசாயிகளின் விளைச்சல் சிறப்பாக அமைய வேண்டுமென்றும் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். ஆலய பங்கு தந்தை தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பலர் கலந்து கொண்டனர். மன்னார் திருக்கேதீஸ்வர திருத்தலத்தில் விசேட பொங்கல் பூஜைகள் இடம்பெற்றன. திருக்கேதீஸ்வர திருத்தலத்தின் பிரதம குரு கருணானந்த குருக்கள் தலைமையில் பூஜைகள் இடம்பெற்றன. ஒட்டுசுத்தான் தாந்தோந்தீஸ்வரர் ஆலயத்தில் பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. தாந்தோந்தீஸ்வரர் ஆலயத்தின் ராஜராம் குருக்களினால் பொங்கல் பூஜைகள் இடம்பெற்றன. அம்பாறை மாவட்டத்தில் கொட்டும் மழைக்கு மத்தியிலும் தைப்பொங்கல் நிகழ்வுகள் அனைத்து ஆலயங்களிலும் இடம்பெற்றன. இம்முறை ஆலயங்கள் தவிர வீடுகளிலும் விசேட பொங்கல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அக்கறை பெற்று ஸ்ரீ பம்மியடி பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ பழனிவேல் குருக்கள் நடத்தி வைத்தார். கண்டி ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலின் அறங்காவலர் கிருஷ்ணமூர்த்தி கோவிந்த சுவாமி தலைமையில் தைப்பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. விசேட நவக்கலச அபிஷேகமும் அலங்கார தீப ஆராதனைகளுடன் கூடிய வசந்த மண்டப தேர் உள்வீதி உற்சவமும் இடம்பெற்றன. அம்பாறை நாவிதன்வழி 15 குலனி ஸ்ரீ முருகன் ஆலயத்திலும் தைப்பொங்கல் பூஜைகள் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சுபாஸ்கர் சர்மா பூஜைகளை நடத்தி வைத்தார். கிளிநொச்சி பச்சிப்பளை பள்ளி பிரதேச செயலத்துக்குட்பட்ட பூலோப்பளை மேற்கு சித்தார்த்திரை மாதா தேவாலயத்தை சூழ வெள்ள நீர் உட்புகுந்துள்ள நிலையிலும் நீரின் மேல் கற்களை அடுக்கி தகரங்களை வைத்து பொங்கல் படைத்து வழிபட்டனர். மாளிகாவத்தை தொடர்மாடி வீட்டுத் தொகுதியில் இடம்பெற்ற பொங்கல் விழாவில் மாளிகாவத்தை சித்தி விநாயகர் ஆலய பிரதம குருவான நீதிராஜா குருக்கள் பூஜை வழிபாடுகளை நடத்தி வைத்தார். ஒரு நாடு அபிவிருத்தி அடையும் போது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு பதிலாக தமது நாட்டிலேயே உற்பத்திகளை மேற்கொள்வதாக இருந்தால் அதுவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதனை புரிந்து கொண்டமையினால் அவ்வாறான திட்டங்கள் தற்போது ஆரம்பிக்கப்படுகின்றன. இதற்கமைய தெற்காசியாவின் மிகப்பெரிய டயர் தொழிற்சாலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. உலகின் சிறந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய டயர் தொழிற்சாலையாக இது அமைய பெற்றுள்ளது. வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இலங்கைக்கு வரவழைக்கும் வகையில் உலகை வெற்றி கொள்ளும் ஐரோப்பிய தொழில்நுட்பம் மற்றும் இத்தாலி தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு புதிய டயர் தொழிற்சாலை அமைந்துள்ளது. ரப்பர் செய்கை மற்றும் உற்பத்தி துறையினூடாக பெருந்தோட்ட கைத்தொழிலாளர்களின் எதிர்காலத்தை வடமாக்கும் வகையில் புதிய டயர் தொழிற்சாலை ஹொரன வகவத்த முதலீட்டு சபை கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ளது. ட்ரெண்டினோ டயர் கோர்பரேஷன் எனும் இந்த தொழிற்சாலையின் பிரதான இலக்கு ஏற்றுமதி சந்தையாகும். உற்பத்தியில் 80% ஏற்றுமதி செய்வதே இதன் நோக்கமாகும். 20% உள்ளூர் சந்தைக்கு விட திட்டமிடப்பட்டுள்ளது. கம்பெனியின் முதலாவது உற்பத்தி இந்த மாதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. இதனூடாக நேரடி மற்றும் நேரில் தொழில் வாய்ப்புகள் கிடைக்க உள்ளன. உற்பத்தி துறையின் வளமையான வரையறைகளை மீறி தொழில்நுட்ப துறைகளில் பதவிகளுக்காக தகுதியுள்ள பெண்களும் இணைத்துக் கொள்ளப்படுவது விசேட அம்சமாகும். சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தொழிற்சாலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது.
155 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கைத்தொழில் வளவில் முதல்கட்ட முதலீடாக 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்படுகின்றது. முதற்கட்டமாக மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர், முச்சக்கர வண்டிகள், ட்ரக் மற்றும் பஸ் வண்டிகளுக்கான டயர்கள் உற்பத்தி செய்யப்படும். புதிய தொழிற்சாலையை திறந்து வைத்ததன் பின்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோர் தொழிற்சாலையின் பல பகுதிகளையும் பார்வையிட்டனர். இதன் இரண்டாம் கட்டத்திற்காக 150 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்படும். கடந்த புலமை பரிசில் பரீட்சையில் 200 புள்ளிகளை பெற்ற இங்கிரிய சுமணஜோதி கல்லூரியின் தௌமி யசஸ்மி எனும் மாணவிக்கு ஜனாதிபதியினால் நினைவு சின்னமும் வழங்கப்பட்டது. அதிசங்கைக்குரிய இத்திபானே ஸ்ரீ தம்மாலங்கார தீர தலைமையிலான மகா சங்கத்தினரும் மக்கள் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். அதிமேதகு ஜனாதிபதி இந்த திட்டம் தொடர்பாக பல முறை என்னிடம் பேசியுள்ளார். எங்கிருந்து ரப்பரை பெற்றுக் கொள்வது, எங்கிருந்து இதனை ஆரம்பிப்பது, விரைவில் ஆரம்பியுங்கள், எஞ்சியவர்களை வரவழையுங்கள், அந்த தூண்டுதல் இந்த அளவு விரைவாக இதனை ஆரம்பிப்பதற்கு காரணமாக அமைந்தன. உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. உங்களுடைய இந்த பயணம் எங்களை மேலும் வலுவடைய செய்கிறது. இதே போன்ற பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் உங்களை போன்ற ஒரு தலைவர் எமக்கு தேவையாக இருந்தது. சுபீட்சத்தின் நோக்கினூடாக அதிமேதகு ஜனாதிபதி உள்ளூர் ஏற்றுமதி பொருளாதாரத்தை எதிர்பார்க்கிறார். இது ஒரு சிறந்த முன்மாதிரியாகும். உள்ளூர் முயற்சியாளராக இருந்தால் அவருடைய கட்சி, அவருடைய இனம், அவருடைய சமயம் எமக்கு அவசியமில்லை. அவரான முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவர் எமது ஜனாதிபதி. இது ஒரு மிக மகிழ்ச்சியான சந்தர்ப்பமாகும். நாட்டின் கடன் சுமையை 72% குறைத்து முன்னைய ஜனாதிபதி கடந்த ஆட்சியாளர்களிடம் இந்த நாட்டை கையளித்தார். எனினும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு கடன் சுமை 93% அதிகரித்த நிலையிலேயே இந்த நாடு ஒப்படைக்கப்பட்டது. அந்த கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கு எமது மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டும். அதற்காக இதுபோன்ற உற்பத்தியாளர்கள் எமக்கு கூடுதலாக தேவைப்படுகின்றன. இலங்கையின் ரப்பர் உற்பத்திகளில் எமது ஏற்றுமதி வருமானம் 181 பில்லியன் ரூபாவாகும். $1 பில்லியன் ஏற்றுமதி வருமானத்தை இந்த ஆண்டு எமக்கு பெற்றுக் கொள்ள முடியும். அம்பாந்தோட்டை துறைமுக வளவில் முன்னெடுக்கப்படும் டயர் தொழிற்சாலையுடன் தேயிலை ஏற்றுமதி ஊடாக கிடைக்கும் வருமானத்திலும் கூடிய வருமானத்தை எம்மால் பெற்றுக் கொள்ள முடியும். ரப்பர் ஆசிரித நிஷ்பாதனை இந்த தொழிற்சாலைக்கு தேவைப்படும் தரமான ரப்பரை பெற்றுக் கொடுக்க நாம் நடவடிக்கை எடுப்போம். அதற்கான பயிற்சிகளை நாம் வழங்க வேண்டும். போதிய அறிவையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும். நாம் இந்த நாட்டை பொறுப்பேற்கும் போது ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான இடைவெளி சுமார் 1 பில்லியனாக காணப்பட்டது. இந்த காலப்பகுதியில் நாம் அந்த இடைவெளியை குறைக்க வேண்டும். ஏற்றுமதியினால் வாழக்கூடிய நாட்டை உருவாக்க வேண்டும். உள்ளூர் தேவைகளை உள்ளூர் உற்பத்தியிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும். அவ்வாறான நாட்டை உருவாக்குவதே ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் நோக்கமாகும். கொரோனாவின் பாதிப்பு எமது நாட்டின் பல பாகங்களில் கடுமையாக உணரப்படுகிறது. இன்றைய தினமும் 354 கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். இதேவேளை வைரஸ் தொற்றி வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த 480 பேர் பூரணமாக குணமடைந்து இன்று வீடு திரும்பியுள்ளனர். நேற்று வரை இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 50,000 தாண்டியுள்ளது. இவர்களில் 6,589 பேர் வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுகின்றனர். 741 பேர் வைத்திய கண்காணிப்பின் கீழ் உள்ளனர். நேற்று 480 பேர் பூரண குணமடைந்ததோடு நாட்டில் இதுவரை பூரண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 43,747 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினமும் 3 கோவிட் மரணங்கள் பதிவாகின. இதையடுத்து நாட்டில் இதுவரை சம்பவித்துள்ள மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 247 ஆகும். இவர்களுள் 157 ஆண்களும் 89 பெண்களும் அடங்குகின்றனர். 16 வயதுக்கு குறைந்தவர்கள் 1%, 16 வயதுக்கும் 30 வயதுக்கும் இடைப்பட்ட 1% மரணங்களும், 30 வயதுக்கும் 45 வயதுக்கும் இடைப்பட்ட 8% மரணங்களும், 46 வயதுக்கும் 60 வயதுக்கும் இடைப்பட்ட 23% மரணங்களும் சம்பவித்துள்ளன. இதே நேரம் 76 வயதுக்கும் 90 வயதுக்கும் இடைப்பட்ட 28% மரணங்களும், 90 வயதுக்கும் மேற்பட்ட 2% மரணங்களும் சம்பவித்துள்ளன. இதுவரை உலகில் இடம்பெற்றுள்ள கொரோனா மரண வீதத்தை நோக்கும் போது ஐக்கிய ராஜ்யத்திலேயே அதிக மரண வீதம் பதிவாகியுள்ளது. அங்கு 2.6% மரணங்களும், பிரேசிலில் 2.49% மரணங்களும், ரஷ்யாவில் 1.83% மரணங்களும், அமெரிக்காவில் 1.67% மரணங்களும், இந்தியாவில் 1.44% மரணங்களும் சம்பவித்துள்ளன. இந்த நாடுகளின் மரண எண்ணிக்கையின் விகிதம் அதிகரித்து செல்லும் நிலையில் இலங்கையில் 0.49%
சதவீத மரணங்களே இடம்பெற்றுள்ளன. அத்தோடு உலகில் கொரோனா தொற்றாளர்கள் குணமடையும் வீதத்தை நோக்கும் போது இலங்கை முன்னணியில் உள்ளது. இலங்கையில் 86.14% குணமடைந்து வருகின்றனர். இலங்கையிலும் பார்க்க வீதாசார அடிப்படையில் குணமடைவோர் எண்ணிக்கை அதிகம் உள்ள நாடுகள் இந்தியாவும் பிரேசிலும் மாத்திரமே. இந்தியாவில் 96.52% பிரேசிலில் 87.13% குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 82.44% அமெரிக்காவில் 58.18% இங்கிலாந்தில் 43.81% குணமடைந்துள்ளனர். உலக நாடுகளின் சனத்தொகை அடிப்படையில் 1 மில்லியன் மக்களுள் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை நோக்கும் போது 2272 காணப்படுகிறது. இந்தியாவில் 7543 சிங்கப்பூரில் 10062 காணப்படுகிறது. 1 மில்லியன் சனத்தொகைக்கேற்ப கோவிட் மரணங்கள் கூடுதலாக சம்பவித்துள்ள நாடாக இந்தியா காணப்படுகிறது. அங்கு 1 மில்லியனுக்கு 109 ஆஸ்திரேலியாவில் 39 இலங்கையில் 11 சிங்கப்பூரில் 5 பதிவாகியுள்ளன. இங்கிலாந்தின் புதிய வகை வைரஸ் இலங்கையில் சமூக மட்டத்திற்கு செல்லவில்லை என மருத்துவ நிபுணர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் இருந்து இலங்கைக்கு கிரிக்கெட் அணியில் வருகிறந்த ஒருவருக்கு கோவிட் வைரஸ் தொற்று இருந்தது. குறித்த நபர் எமது நாட்டவர்களுடன் எந்த விதத்திலும் தொடர்பு படவில்லை. அந்த வைரஸ் சமூக மட்டத்தில் பரவவில்லை. அந்த நபர் உரிய முறையில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவரிடமிருந்து வேறு ஒருவருக்கு பரவ எந்த விதத்திலும் வாய்ப்பில்லை. இதே நேரம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் தற்போதைய கோவிட் நிலை தொடர்பாக கருத்து வெளியிடப்பட்டது. புதிய வகை தொற்று இன்னும் எத்தனை வந்தாலும் மக்கள் உரிய சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றினால் அஞ்ச வேண்டியதில்லை. இங்கிலாந்திலிருந்து புதிய வகை கொரோனா தொற்று ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டமையினால் முன்னெரிலும் பார்க்க பொறுப்புடன் செயற்பட வேண்டும். இல்லையில் அது துரிதமாக பரவி முழு நாட்டையும் பாதிக்கலாம். கிழக்கு மாகாணத்தின் தற்போதைய கோவிட்-19 வைரஸ் பரவல் தொடர்பாக வைத்தியர் ஏ. லதாகரன் கருத்து வெளியிட்டார். இன்றைய கிழக்கு மாகாணத்தின் நிலவரமானது 1734 நபர்கள் தொற்றுள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அவற்றில் கடந்த 24 மணி காலங்களுக்குள் 47 நபர்கள் தொற்றுள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். மாவட்டங்கள் வாரியாக பார்க்கும் போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் 234 நபர்கள் தொற்றுள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு பகுதியில் 413 நபர்கள் தொற்றுள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அம்பாறை பிராந்தியத்தில் 77 நபர்கள் தொற்றுள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். கல்முனை பகுதியில் 1010 நபர்கள் இவற்றில் மொத்தமாக 666 நபர்கள் தொடர்ச்சியாக சிகிச்சைகளை பெற்று வருகின்றார்கள். மற்ற நபர்களில் மொத்தமாக 11 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. மற்ற அனைவரும் சுகமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள். வடமாகாணத்தின் தற்போதைய வைரஸ் பரவல் குறித்து வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் கருத்து வெளியிட்டார். நேற்று வடமாகாணத்திலே யாழ் போதனா வைத்தியசாலையிலும் யாழ் மருத்துவ பீடத்திலும் 615 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று வரையான காலப்பகுதியிலே வடமாகாணத்திலே ஜனவரி மாதத்திலே 189 பேர் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதிலே வவுனியா மாவட்டத்திலிருந்து 138 பேரும், யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து 23 பேரும், மன்னார் மாவட்டத்திலிருந்து 16 பேரும், கிள்ளச்சி மாவட்டத்திலிருந்து 9 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து 3 பேருமாக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றாளர்கள் சத்திர சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்படும் போது கூடிய சத்திர சிகிச்சைகள் முல்லேரி ஆதார வைத்தியசாலையிலே இடம்பெற்றுள்ளன. நவீன வசதிகளோடு இந்த சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுவதோடு இந்த வைத்தியசாலையில் 100 to 120 வரையான தொற்றாளர்கள் தங்கி நின்று சிகிச்சை பெறுகின்றனர். கூடுதலான சத்திர சிகிச்சையில் கொழும்பு தெற்காதார வைத்தியசாலையிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கோவிட் தொற்றாளர்களே கூடுதலாக இங்கு சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். ஏனைய நோயாளிகளிலும் பார்க்க கொரோனா தொற்றாளர்களுக்கு நோய் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. சர்வதேச சத்திர சிகிச்சை முறைகளுக்கு ஏற்ப சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்கிறோம். இதுவரை பொதுவாக எமக்கு இருக்கும் வசதிகளுடன் சிகிச்சைகளை முன்னெடுத்தோம். தற்போது எமக்கு விசேட வசதிகள் காணப்படுகின்றன. இதனூடாக மிக பாதுகாப்பாக சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும். இதே நேரம் கொரோனாவை ஒழிப்பதற்காக தான் கண்டுபிடித்த ஔடதம் குணப்படுத்த முடியாத நோயொன்றை வெற்றி பெற செய்வதாக இருந்தால் இலங்கையர்கள் என்ற வகையில் நாம் அடையும் வெற்றியாகும் என ஊடகவியலாளர் சந்திப்பில் ரிட்டிகல தேவிந்தர் தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர நோய் தொற்றுக்கு உட்பட்ட போது அவர் சார்பில் நான் செயற்பட்டேன். அதற்கு அப்பால் என்ன நடந்தது என்பது அவரது மனச்சாட்சிக்கு தெரியும். நான் இந்த மருத்துவ முறை பற்றி இதற்கப்பால் வேறு எதுவும் கூற வேண்டியதில்லை. இந்த மருத்துவ முயற்சி வேறு எந்த வைத்திய முறைக்கும் எதிரானது அல்ல. சுதேச மருத்துவத்துறையினூடாக கிடைத்த வெற்றியாகவும் இது இலங்கையர்களின் வெற்றியாகவும் நான் கருதுகிறேன். சுதேச மருத்துவத்துறைக்காக நான் முன் நிற்பேன். பாராட்டி பெற்றுள்ளது. கொரோனா தொற்றியவர்களும் இதனை பயன்படுத்தி குணமடைந்துள்ளனர். அவர்களோடு நெருங்கி இருந்தவர்களும் இதனை பயன்படுத்தி குணமடைந்துள்ளனர்.
ரிட்டிகல மருத்துவர் எமது ஊழியர்கள் பலருக்கு இந்த பானத்தை வழங்கினார். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனை ஊடாக அவர்களை நோய் தொற்றவில்லை என்பது உறுதியாகிறது. மேற்கு வைத்தியம் அல்லது சுதேச மருத்துவத்துறை ஊடாக இந்த நோயை குணப்படுத்த முடியுமாக இருந்தால் அதற்கு பட்டம் பதவிகள் அவசியம் இல்லை. நோய் குணமடைய வேண்டும் என்பது எமது நோக்கம். மழையுடன் கூடிய காலநிலை இன்று ஓரளவு குறைவடைந்த போதிலும் நாளையும் நாளை மறுதினமும் மழையுடன் கூடிய காலநிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதே நேரம் கனமழையை அடுத்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பலத்த மழை காரணமாக வடமாகாணத்தின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மன்னார் ஆகிய மாவட்டங்களில் 1026 குடும்பங்களைச் சேர்ந்த 17326 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டம் இதில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கரச்சி, கண்டாவளை, பூநகரி, பச்சிலைப்பள்ளி ஆகிய பகுதிகளில் உள்ள தாழ்நில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் 235 குடும்பங்களைச் சேர்ந்த 14745 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இரண்டே வட நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறக்கப்பட்டதையடுத்து பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 807 குடும்பங்களைச் சேர்ந்த 2600 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கின்றது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடு இடம்பெயர்ந்த மக்கள் பொது இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மகாவலி எல் வலயத்துக்குரிய வெளியோய பகுதியில் அமைந்துள்ள குளங்களும் பெருக்கெடுத்துள்ளன. இதனால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் எல் வலய அலுவலக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கொடக்கவல புசத்தோட்ட பகுதியிலும் பயிர் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பலத்த மழையை அடுத்து மின்கம்பங்கள் வீழ்ந்துள்ளதுடன் இப்பகுதியில் போக்குவரத்துகளும் தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பொலண்டர்வி மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக 200 ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சுமார் ஒரு வார காலமாக நெற்செய்கை நீரில் மூழ்கியுள்ளதனால் இவை சேதமடைந்துள்ளதாக மதிரிக்கிரிய பிரதேச விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ரஜரட்ட பகுதியில் பெய்து வரும் அடைமழை காரணமாக நாச்சாத்தீவு, கலாவாவி, ராஜாங்கனை, துருவில, மகாவிலச்சி, பதவி, மானக்கட்டிய ஆகிய குளங்கள் வான்பாய்கின்றன. அண்மையில் நிர்மாணிக்கப்பட்ட யானுஓய நீர்த்தேக்கத்தின் நீர் வான்மட்டத்தை தாண்டியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் காலநிலை சீரடைந்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தாழ்ந்த பிரதேசங்களில் தேங்கியுள்ள வெள்ளநீர் அக்கறை பெற்று சிறிய கலப்பு ஊடாக சின்ன முகத்துவார பாலத்தின் வழியாக கடலில் சங்கமிக்கின்றது. இதே நேரம் வவுனியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா சின்ன தம்பணி கிராமத்திலிருந்து மடு தேவாலயத்திற்கு செல்லும் பாலம் முற்றாக சீதமடைந்துள்ளது. இவ்வீதியை பயன்படுத்தும் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உட்பட்டுள்ளதாக எமது வவுனியா செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சின்ன தவணை பிரதான வெயிதான் இது. மூன்று நாளைக்கு முதல்ல பெய்த மழையில எல்லாம் வாய்க்கெல்லாம் உடைச்சி போக்கெல்லாம் பாருங்க, போக்கு மட்டும்தான் நினைக்குது, மண்ணெல்லாம் போயிட்டுது. இதை உடனடியாக எங்களை கட்டி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மற்ற சின்னால குளம் தண்ணி இதால் வாரனால இதுக்கு வந்து போக்கு போட்டு சரி வராது. இது ஒரு பால் அமைச்சு தான் இதை செய்யணும். பள்ளமாடு மட்டும் இந்த ரோட்டு செல்லுகின்ற ரோட்டுக்கு. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு பிரதான வீதியை நாங்கள் இந்த கிராமத்து மக்கள்லேருந்து வரதம் முழுக்க நாங்கள் இந்நிலைக்கு சந்திச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் பல இடங்களுக்கும் அறிவிச்சிருக்கிறோம். உடனடியாக அந்த பாதையை அமைப்பை புனரமைச்சு தருமாறு மிக தாழ்மையுடனும் பணி அன்புடனும் கேட்டுக்கொள்கின்றோம். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை வளமை போல் நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.